வன்னியர் சங்க தலைவராக இருந்த காடுவெட்டி குரு மறைவிற்கு பிறகு குருவிற்கு நினைவு மண்டபம் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டது. அப்பொழுது பேசிய அன்புமணி, என் தம்பி கனலரசன் எங்களை புரிந்து கொண்டு வருவான் என நம்பிக்கையாக பேசினார். ஆனால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடந்த விழாமேடையில் பேசிய காடுவெட்டி குருவின் மகன் அது எப்பொழுதுமே நடக்காது என்று சொல்லும் அளவிற்கு பேசியுள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறையில் நடந்த மறைந்த வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டி குருவின் நினைவஞ்சல் நிகழ்ச்சி நடந்தது. இதில் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட வழுவூர் விஜி கே மணிகண்டன் மற்றும் காடுவெட்டி ஜெய குருவின் மகன் கனலரசன் உள்ளிட்டோர் மயிலாடுதுறையில் காடுவெட்டி ஜெய குருவின் படத்தை திறந்து வைத்தனர். இதனை எடுத்து பேசிய விஜி கே மணி, குருவின் குடும்பத்தை அழிக்க இருக்கும் பாமகவை எதிர்த்து வருகின்ற பிப்ரவரி 1ஆம் தேதி காடுவெட்டி ஜெய குரு பிறந்தநாள் அன்று புதிய கட்சி துவங்கி பாமகவுக்கு தக்க பாட புகட்டும் என்றார். இதனைத் தொடர்ந்து தொண்டர்கள் மத்தியில் பேசிய குருவின் மகன் கனலரசன், எங்கள் குடும்பத்தை அழிக்க நினைக்கும் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ஆகியோரை எதிர்த்து நிற்போம் என்றும், என் படிப்பு முடியும் வரை நான் எதிலும் இறங்க மாட்டேன், அதுவரை என் மாமா வழுவூர் விஜி கே மணி அனைத்தையும் பார்த்துக் கொள்வார் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த வீடியோ பார்த்து உங்களுடைய கருத்துக்களுக்கு இருக்கிற கமெண்ட்ல மறக்காம தெரிவிங்க. மேலும் இது போன்ற அடுத்தடுத்த செய்திகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி எனபிள் பண்ணிக்கோங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.